தோசை ஊத்தி கொண்டு வரவா? அம்மா காலையில இருந்து பசியே இல்லம்மா. பசி இல்லையா? ஒரு மல்லி டீ போட்டு எடுத்துட்டு வரேன். மல்லில டீயா? ஆமா, அது நல்லா பசிய உண்டாக்கும். சரிமா கொண்டா. அதுக்கு முன்னாடி ஒரு விடுகதை. ஏமா பசி எடுக்கல சொன்னா கூட விடுகதை கேப்பியா? சரி கேளு. இவனுடைய வாளுக்கு வையகமே நடுங்கும். அது என்ன? வாளா? எலியா? எலியா அடிப்பாவி. சரி, கமெண்ட்ல அவங்க சொல்வாங்க ஆன்சரை, அங்க போய் செக் பண்ணிக்கோ. நான் போய் உனக்கு மல்லி டீ போட்டு கொண்டு வரேன். சரி சரிமா. தனியா டீ போடுறதுக்கு முதல்ல ஒரு கைப்பிடி அளவு தனியாவை ஒரு வாணலியில நல்லா வறுத்துடலாம். தனியா டீ வெறும் வயிற்றுல குடிக்கும் போது அது வயிற்றில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பசியை ஏற்படுத்தும். தனியா டீ ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணும். தனியா இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஆறுனதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைப்பட்டதுக்கு பிறகு ஒரு பேனில் ஒரு டம்ளர் தண்ணியை விட்டுட்டு ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் போட்டு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். லோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. நல்லா கொதிச்ச உடனே ரெண்டு ஸ்பூன் வந்து பனங்கற்கண்டு போடலாம். போட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாலை தனியாக காய்ச்சி வச்சுக்கணும். இதில் அப்படி டைரெக்டாக ஊற்றிடக்கூடாது. இப்போ நம்ம இந்த மல்லி தண்ணியை நம்ம முதல்ல ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கால் டம்ளர்னா ஒரு கால் டம்ளர் பால் ஊற்றுனா போதும். பால் ஊற்றாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் டேஸ்ட்டுக்கு நம்ம பால் கொஞ்சோண்டு விட்டுக்கலாம். அவ்வளவுதான், மல்லி டீ ரெடி ஆகிடுச்சு. ரீதுஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.